கோவிட் நைன்டீன் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்துவதற்காக எமது ஆரோக்கியம் சேனலின் செயல் ஒரு அங்கமாக தரம் ஆறில் காணப்படும் அலகுகளில் முழு பாடப்பரப்பையும் உள்ளடக்கியதாக வினாக்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுக்கான விளக்கங்களுடன் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்படுகின்றன இவ்வாறான வீடியோக்களை தொடர்ந்து பார்வையிடவும் இதற்கு முன்னர் நடைபெற்ற பாடங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்வையிடவும் எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எமது செயற்திட்டம் தொடர்பான உங்களது கருத்துக்களை கொமெண்ட் செய்யுங்கள் வினாக்களை நன்கு வாசித்து வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள ஏபிசிடி ஆகிய விடைகளில் மிகவும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க முதலாவது வினா மாவுகமா சீனி ஆகியவற்றில் அடங்கியுள்ள போசனை பதார்த்தம் மாவுகமா சீனி ஆகியவற்றில் அதிகளவாக அளவாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு விடையாக ஏ காபோவைட்ரேட்டு காணப்படுகின்றது இரண்டாவது வினா இருவித்திலை தானியங்கள் கமா விலங்குணவுகள் போன்றவற்றில் காணப்படும் போசனை பதார்த்தம் இருவுத்திலை தானியங்கள் மற்றும் விலங்குணவுகளில் அதிகமாக புரதம் காணப்படுகின்றது ஆகவே இதற்கு விடையாக பி புரதம் மூன்றாவது வினா உடலுக்கு பாதுகாப்பு வழங்கும் போசனை பதார்த்தம் உடலுக்கு பாதுகாப்பு எனப்படும் போது நோய் சக்தியை வழங்கும் போசணப் பதார்த்தத்தை குறித்து நிற்கின்றது உடலுக்கு நோய்ப்பு சக்தியை அதாவது பாதுகாப்பை வழங்கும் போசணை பதார்த்தமாக விட்டமின்களும் கனியுப்புகளும் காணப்படுகின்றன நான்காவது வினா உணவின் புதிய தன்மை டேஸ் எனப்படும் இது செழுமையின் வரைவிலக்கணமாக காணப்படுகின்றது உணவின் புதிய தன்மை எனப்படுவது உணவின் செழுமை எனப்படும் அதாவது செழுமைக்கு ஆங்கிலத்தில் ஃப்ரெஷ் என்று சொல்லப்படும் ஐந்தாவது வினா தயாரிக்க தேவையற்றதும் சுவையூட்டிகள் கமா நிறமூட்டிகள் நற்காப்பு பதார்த்தங்கள் போன்றவை அடங்காத உணவு டேஸ் உணவு எனப்படும் இது இயற்கை உணவின் வரை காணப்படுகின்றது ஆறாவது வினா உடல் வளர்ச்சிக்கு அவசியமான போசனை உடல் வளர்ச்சிக்கு அவசியம்

சேர்த்து உட்கொள்வதனால் இரும்பு அகத்துறிஞ்சல் இலகுபடுத்தப்படுகின்றது பத்தாவது வினா உடற்செயற்பாடுகளுக்கு சக்தியை வழங்கும் போசனை பதார்த்தம் அன்றாட உடற் சக்தியை வழங்கும் போசனையாக கார்போட காணப்படுகின்றது பதினோராவது வினா குருதிச்சோகை நோய் ஏற்படுத்துவதற்கு டேஸ் குறைபாடு காரணமாகும் குருதிச்சோகை இரும்பு குறைபாட்டினால் ஏற்படுகின்றது பன்னிரண்டாவது வினா அயடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் அயடின் குறைபாட்டால் கண்டக்கலலை நோய் ஏற்படுகின்றது பதிமூன்றாவது வினா நாகம் அதிகமாக காணப்படும் உணவு வகை நாக அதிகமாக காணப்படும் உணவு வகையில் நோக்கமாக இருந்தால் போஞ்சி காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக நிலக்கடலை செந்நிற இறைச்சி வகை கடல் உணவு ிலும் அதிகமான நாக காணப்படுகின்றது பதினான்காவது வினா பல் கமா எண்பு வளர்ச்சிக்கு அவசியமான போஷனை பல் எண்பு வளர்ச்சிக்கு அவசியமான போஷணையாக கல்சியம் காணப்படுகின்றது பதினைந்தாவது வினா மாலைக்கண் நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகின்றது மாலைக்கண் அல்லது பார்வை குறைபாடுகள் விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படுகின்றது தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக முதலாவது வினா உணவின் தொழிற்பாடுகள் மூன்றையும் குறிப்பிடுக உணவின் தொழிற்பாடுகளை நோக்கமாக இருந்தால் உடலுக்கு சக்தியை வழங்குதல் உடல் வளர்ச்சிக்கு உதவுதல் நோய்களிலிருந்து பாதுகாப்பளித்தல் இரண்டாவது வினா உணவில் காணப்படும் போசனைகளின் வகைகளை அட்டவணைப்படுத்துக உணவில் காணப்படும் போசனை பதார்த்தங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது முதலாவது மா ஊட்டம் இரண்டாவது நுண்ணூட்டம் உடலுக்கு தேவையான போசனை சத்துக்களில் கூடிய அளவில் தேவைப்படுகின்ற போஷணை சத்துக்கள் மா ஊட்டம் எனவும் உடலுக்கு தேவையான போஷணை சத்துக்களில் குறைந்தளவு தேவைப்படுகின்ற போஷனை சத்துக்கள் நுண்ணூட்டம் எனவும் அழைக்கப்படுகின்றது மா ஊட்டத்தில் கார்போஹைட்ரேட்டு புரதம் இழிப்பிட்டும் நுண்ணூட்டத்தில் விட்டமின்களும் கனியிப்புகளும் காணப்படுகின்றன மூன்றாவது வினா உணவில் பிரதான வகைகள் ஆறையும் குறிப்பிடுக உணவை பிரதானமாக ஆறு வகையாக நோக்கலாம் முதலாவது தானியங்களும் கிழங்கு வகைகளும் இரண்டாவது மரக்கறிகள் மூன்றாவது பல வகைகள் நான்காவது இறைச்சி மீன் முட்டை பருப்பு வகைகள் ஐந்தாவது பாலும் பால் உற்பத்தி பொருட்களும் ஆறாவது எண்ணெய் சீனி அதிகளவு அடங்கியுள்ள உணவு வகைகள் நான்காவது வினா ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொள்ளும்போது போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிடுக ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொள்ளும்போது உணவின் போசனை மட்டம் உணவின் பல்வகைமை போதுமான தன்மை இயற்கை தன்மை செழுமை தூய்மை உணவு பாதுகாப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் ஐந்தாவது வினா அட்டவணையை பூர்த்தி செய்க தரப்பட்டுள்ள அட்டவணையில் சில உணவு வகைகள் தரப்பட்டு அவற்றில் காணப்படும் ஊட்ட பதார்த்தங்களையும் அவற்றினால் ஆற்றப்படும் தொழில்களையும் வினவப்பட்டுள்ளது முதலாவது தானியங்களும் கிழங்கு வகைகளும் இதில் காணப்படும் ஊட்ட பதார்த்தமாக கார்போஹைட்ரேட் காணப்படுகிறது இதன் தொழிற்பாடாக உடலுக்கு சக்தியை வழங்குதல் இரண்டாவதாக காய்கறி காய்கறியில் விட்டமின்களும் கனியுப்புகளும் காணப்படுகின்றன இதில் உடலுக்கு நோய்ப்பு சக்தியை வழங்குகின்றது மூன்றாவது பழங்கள் இதிலும் விட்டமின்களும் கனியுப்புகளும் காணப்படுகின்றது இது உடலுக்கு நோய்ப்பு சக்தி வழங்குவதுடன் உடலின் புதிய களங்களை உருவ உதவி செய்கின்றது நான்காவது இறைச்சி மீன் முட்டை வித்துக்கள் இதில் புரதம் விட்டமின்கள் கணிப்புகள் மற்றும் இழிப்பீட்டு காணப்படுகின்றது இது உடல் வளர்ச்சி எதிர்ப்பு சக்தி புதுக்கலங்களை உருவாக்குதல் போன்ற தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றன ஐந்தாவது பாலும் பால் உற்பத்தி பொருட்களும் புரதம் விட்டமின் கணிப்பு இழிப்பிட்டு போன்ற போசணை பதார்த்தங்கள் காணப்படுகின்றன இதன் தொழிற்பாடாக உடல் வளர்ச்சியை ஏற்படுத்துதல் நோய்ப்பு சக்தியை ஏற்படுத்தல் புதுக்கலங்களை உருவாக்குதல் காணப்படுகின்றது ஆறாவது எண்ணெய் சீனி அதிகமாக கொண்ட உணவு வகைகள் இதில் கொழுப்பு கார்போஹைட்ரேட்டு காணப்படுகின்றன இது உடலுக்கு சக்தியை வழங்குகின்றது ஆறாவது வினா உணவின் தூய்மையை பேணும் சந்தர்ப்பங்கள் ஐந்தை குறிப்பிடுக அதாவது உணவின் தன்மையை பேணும் சந்தர்ப்பங்கள் வினவப்பட்டுள்ளது உணவின் தூய்மையை பேணும் சந்தர்ப்பங்களை நோக்கமாக இருந்தால் உணவு உற்பத்தியின் போது தூய்மையாகப் பேணக்கொள்ள வேண்டும் இரண்டாவது உணவை களஞ்சியப்படுத்தலின் போது அதாவது நீண்ட நீண்டகாலம் பாவனைக்காக களஞ்சியப்படுத்தலின் போது உணவை தூய்மையாக கொள்ள வேண்டும் மூன்றாவது உணவு கொண்டு செல்லுதலின் போது அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னும் இடத்துக்கு கொண்டு செல்லும் போது உணவை தூய்மையாக பேணிக்கொள்ளுதல் வேண்டும் நான்காவது தயாரித்தலின் போது அதாவது வீடுகளில் உணவை தயாரிக்கும் போது உணவின் தூய்மையை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐந்தாவது பாவனையின் போது அதாவது எமது உணவை நாம் பெற்று கொள்ளும் போது அந்த உணவின் தூய்மையை பேணிக்கொள்வது அவசியமானதாக காணப்படுகின்றது ஏழாவது உணவு பாதுகாப்பு என்றால் என்ன உணவு பாதுகாப்பு எனப்படுவது உணவு தெரிவு செய்தல் சமைத்தல் பரிமாறுதல் போன்றவற்றின் போது பொருத்தமான முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நோய் தொற்றுகளை தவிர்த்து கொள்ளுதல் உணவு பாதுகாப்பு எனப்படுகின்றது அதாவது உணவினால் எமக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளல் உணவு பாதுகாப்பு என்று சொல்லப்படுகின்றது எட்டாவது வினா ஆரோக்கியமான இடை உணவுகள் மூன்று தருக ஆரோக்கியமான இடை உணவுகளாக பல வகையொன்று அல்லது உடன் தயாரிக்கப்பட்ட பழச்சாறு ஜோக்கட் அல்லது தயிர் அவித்த புதிய கடலை அல்லது பயறு சோளக்கதிர் போன்றவை ஆரோக்கியமான இடை உணவுகளாக காணப்படுகின்றது ஒன்பதாவது வினா கலப்புணவுகள் ஐந்து தருக கலப்புணவுகளை நோக்கமாக இருந்தால் பயிர் கலந்த பாச்சோறு சுண்டல் பொங்கல் சாம்பார் பிரியாணி ஏழு கறிகள் போன்றன கலப்புணவுகளாக காணப்படுகின்றன பத்தாவது வினா மிகையூட்டம் என்றால் என்ன மிகையூட்டம் அல்லது அதியூட்டம் எனப்படுவது மாவூட்ட சத்துக்கள் உடலுக்கு தேவையான அளவை விட அதிக அளவில் உள்ளெடுப்பதனால் அதியூட்டம் அல்லது மிகையூட்டம் ஏற்படுகின்றது அதியூட்டத்தால் அல்லது மிகையூட்டத்தால் ஏற்படும் நிலைமைகளை நோக்கமாக இருந்தால் நிறை அதிகரிப்பு அதிக பர்மன் போன்ற பிரச்சனை ைகள் ஏற்படுகின்றன பதினோராவது வினா மிகையூட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை மிகையூட்டத்தால் அல்லது அதியூட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நோக்கமாக இருந்தால் தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகம் அதாவது மாரடைப்பு நீரிழிவு தொகுதி தொடர்பான நோய்கள் இலகுவாக ஏற்படும் இரண்டாவது எண்பு மூட்டு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் மூன்றாவது வேலை செய்யும் ஆற்றல் குறைவடையும் அதாவது வினைத்திறன் குறைவடையும் ஐந்தாவது நண்பர்கள் மத்தியில் கேலிக்குள்ளாகுதல் ஆறாவது பல்வேறு சமூக பிரச்சனைகள் அதாவது திருமணம் போக்குவரத்து போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் இறுதியாக மனச்சோர்வு அதாவது உளரீதியான பாதிப்புகள் ஏற்படும் பன்னிரெண்டாவது வினா குறையூட்டம் என்றால் என்ன குறையூட்டம் எனப்படுவது மாவூட்ட பதார்த்தங்கள் உடலுக்கு தேவையான அளவில் கிடைக்காத போது குறையூட்டம் ஏற்படுகின்றது குறையூட்டம் மூலம் பின்வரும் நோய் நிலைமைகள் ஏற்படுகின்றது முதலாவது குரலாதல் அதாவது வயதுக்கு ஏற்ற உண உயரம் காணப்படாமை இரண்டாவது தேய்வடைதல் அதாவது உயரத்துக்கு ஏற்ற நிறை காணப்படாமை பதிமூன்றாவது வினா குறையூட்டத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் யாவது அதாவது குறையூட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நோக்குமாக இருந்தால் சுறுசுறுப்பு தன் மை கமா வினைத்திறன் குறைவடையும் உடல் வளர்ச்சி குன்றுதல் இலகுவில் நோய்களுக்கு உள்ளாகுதல் யாபோவ சக்தி ஏற்படுதல் கல்வி கற்கும் ஆற்றல் குறைவடையும் பெண் பிள்ளைகள் குறையூட்டத்துக்கு உள்ளாகுவதனால் நிறை குறைந்த குழந்தைகள் பிறப்பதுடன் சிசு மரண வீதமும் அதிகரிக்கின்றது இவ்வாறான பிரச்சினைகள் மூலம் மனிதனின் ஆயுள் எதிர்பார்ப்பும் குறைவடைகின்றது தொடர்ச்சியாக எமது செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ளவும் தொடர்ச்சியாக எமது வகுப்புகளின் வீடியோக்களை பார்வையிடவும் எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்